கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி முதல் முறையாக ஷபானாவங்க எதனால் இந்த செம்பருத்தி சிலர் விட்டு வெளியில் போனாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரசிகர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ஷபானா அவங்க செம்பருத்தி சிலரில் பார்த்தீங்கன்னா பார்வதியாகவும் நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் ஆதியாகவும் சமீபத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவர் அந்த சீரியலை விட்டு எதனால் வெளியில் போனாங்க அப்படின்ற ஒரு கரெக்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நடிகை கார்த்திக் ராஜ் அவர்கள் அவர் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதிலிருந்து மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷபானாவங்க இந்த சீரியலானது முடிவடைந்த கையோட கார்த்திக் ராஜ் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலே அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாராட்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து இந்த சீரியலை விட்டு வெளியில் போனதுனால தான் அக்னி அவர்கள் இந்த சீரியலுக்கு ரீப்ரஸ் செய்யப்பட்டாங்க. அக்னி அவர்கள் இந்த சீரியலுக்கு வந்ததுனால தான் கார்த்திக் ராஜ் அவர்கள் இந்த சீரியலை விட்டு வெளியில் போகலை. ஸோ கார்த்திக் ராஜ் வந்ததுனால தான் அதை விலகுனதுனால தான் அக்னி அவர்கள் வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஷபானாவங்க முதல் முறையாக கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்துட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ அதை ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி எங்கள் கார்த்திக் ப்ரோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோ புது சீரியலில் கண்டிப்பாக கமிட் ஆவார். ஸோ அந்த சீரியலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி வேறு புது சீரியல் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர கண்டிப்பாக அவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செம்பருத்தி சீரியல் ஒரு பக்கம் முடிவடைந்திருந்தாலும் இந்த சீரியலுடைய பார்ட் 2 கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே இப்போது அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.